வணக்கம். நாம் இன்று பார்க்க இருப்பது வாழ்க்கையிலே துயரமற்ற வாழ்க்கை என்பது என்ன. ஆக நீ துயரமற்ற வாழ்க்கை என்றால் துயரமே உனக்கு வராதா, ஒருவர் வராமல் இருக்க முடியுமா என்றால் அவர் மனதில் என்னும் எண்ணங்கள் சில பதிவுகள் அவர் நினைத்ததுபடி நடக்கவில்லை என்றாலே ஒன்று துயரம் அல்லது கோபம் அல்லது வேண்டாத உணர்வுகள் வந்து உன்னை ஒரு ஒரு பண்ணிவிட்டுள்ள மாதிரி. ஆக நீ எண்ணுகிறாய், இது மாதிரி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறாய், அதற்காக செயலை செய்கிறாய். ஆனால் நடப்பது வேறதாக இருக்கும்போது நீ என்ன நினைக்கிறாய்? ஐயோ, நம்ம நினைத்தது ஒன்றா இருக்கு. ஆக நீ எப்படி நினைக்கிறாயோ அதன்படி நடந்தால் உனக்கு நன்மை இன்பம், அது துயரமற்ற வாழ்க்கை என்று நினைப்பது எல்லா நேரங்களிலும் எல்லாம் எப்பொழுதும் நீ நினைத்தது தான் கண்டிப்பாக நடக்கும். ஒன்று எதிர்மறையாக நடக்கலாம், அல்லது கிடைத்த அளவு குறைவாக இருக்கலாம் என்றாலே உனக்கு ஒரு மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பார்க்க. இப்படி பார்க்கும்போது நினைத்ததை நீ விரும்ப வேண்டும் என்றாலே உன் மனதில் சில பதிவுகளை உண்டாக்கு. நான் அதுதான் சொல்வேன். வேடிக்கையான சாதாரண ஒரு பாட்டாக இருந்தாலும் சரி, அது எத்தனை கருத்து உள்ள பாட்டாக இருக்கிறது என்பதை பார்க்கும்போது தான் நான் சொல்லுவேன். வேடிக்கையாக குறையொன்றும் இல்லை கண்ணா, நன்றாக கவனித்துக் கொள். இந்த பாட்டை எல்லோரும் கேட்டிருப்பீர்கள். அருமையான பாட்டு, நல்ல இசை, குரல் வளம், இவ்வளவு வறுமை குறையொன்றும் பலர் பாடி இருக்கிறார்கள். உங்களுக்கு பிடித்தமான பாட்டை பார்த்துக் கொள்ளுங்கள். குறை ஒன்றும் இல்லை கண்ணா, மறைமூர்த்தி கண்ணா என்று அந்த பாடல் ஆரம்பிக்கும். அந்த பாடலை நீங்கள் நன்றாக மனதில் கொள்ளுங்கள். ஆக அவள் குறையின்றி அந்த பாட்டை பாடியவள், அத்தனை அழகாக இனிய குரலிலே பாடி மற்றவர்களை மகிழ வைத்தவள், அவளை பார்க்கும்போது அவள் சொன்னது குறை ஒன்றுமே இல்லை என்று சொன்னால் அவர் அந்த பாட்டை முடித்து விட்டு எழும்போது கால் ஊனமுற்றவராக மெதுவாக எந்திரிப்பது தடுமாறி எந்திரிக்கிறார். அவர் காலிலே செயல்படும் தன்மை குறைவாக இருக்கிறது அல்லது மாறிய நிலையில் இருக்கிறது என்றாலே அவள் மனதிலே அது குறையாக இல்லை, குறை ஒன்றும் இல்லை கண்ணா என்று பாடும் போதே அவர் மனதில் இருந்து குறைகள் இல்லாமல் இல்லாமல் நன்றாக அற்புதமாக செயல்படும் தன்மை கொண்ட உறுப்புகளை பெற்றவனாக இருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு அவள் செயல்படுவது நன்றாக தெரிகிறது என்றால் மனதிலே நீ இன்னும் எண்ணம் எண்ணமாக நினைக்கிறாயோ அதுவாக மாறுகிறாய். குறை ஒன்றும் இல்லை என்று நீ சொல்லும் போதே எந்த குறை இருந்தாலும் அதை குறையாக ஏற்றுக்கொள்ளும் தன்மை இல்லாமல் அது தரப்பட்ட ஒரு படிப்பினை, அந்த துயரம் உனக்கு தரப்பட்ட படிப்பினை. வாழ்க்கையிலே அதே திருப்பை செய்து அந்த துயரத்தை அடையக்கூடாது என்பதற்காக தரப்பட்ட படிப்பினை என்று எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் கூட சொல்வார், எல்லா விஷயத்திலும் மிக எளிதாக செய்து மக்களுக்கு சேவை செய்யும் அத்தனை செயல்படும் உறுப்புகளை அந்த கருவிகளை கண்டுபிடித்தார். இன்றைக்கும் நாம் பழகி கொண்டிருக்கிறோம். கடைசியாக அவர் மிக எளிமையாக இந்த மின்சார விளக்கை கண்டுபிடிப்பது பலவருபட்டார். எல்லாம் எப்படி என்று கண்டுபிடித்தார் என்ன என்றால் அது அந்த ஃபிலமெண்ட் என்று சொல்லப்பட்ட அந்த எரி, அந்த எரியிலே எதை வைத்து செய்வது, ஒன்று போட்டால் உடனே ஒரு நாள் எரியும் அந்து போயிடும், ரெண்டு நாள் இருக்கும் அந்து போயிடும், அங்கே உடனே போட்ட உடனே புறக்கும் போயிடும். ஆக உலகத்தில் உள்ள பல இடங்களுக்கு பல நண்பர்களை அனுப்பி அங்கே வாங்கி வரும்போது சில மூங்கில் நிலையிலிருந்து செய்யப்பட்டது சில ஃபிலமெண்ட் என்று நின்றது. ஆக அது நிற்க வேண்டும் என்றால் உள்ளே உள்ள பிராணசக்தியோடு சேர்ந்து எரிந்து ஆகக்கூடாது என்றால் வேக்குமைஸ் அந்த பல்பை காற்று உள்ளே இருந்து எடுத்து விட்டு செய்தால் கொஞ்சம் நன்றாக நின்றது. இப்படி ஒன்றொன்றாக ஆராய்ச்சி பண்ணும்போது இத்தனை ஒரு தோல்வியை சந்தித்தீர்களே, ஒருத்தர் கேட்கிறார், இத்தனை தோல்விகளை சந்தித்தீர்கள், தாங்கள் தளர்வில்லாது கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று செய்தீர்கள் எப்படி என்றால் ஒவ்வொரு தோல்வியும் எனக்கு தரப்பட்ட படிப்பினை, நான் அடுத்த முறை எந்தவித தவறும் இல்லாமல் அருமையாக செய்ய வேண்டும், இப்படி செய்திருக்கப்பட வேண்டும் என்று சொல்லும் அறிவுரையாக நான் எடுத்துக்கொண்டேன். ஆக நீ தோல்வியை நினைத்து துவண்டு விடாதே, அது உனக்கு தரப்பட்ட அறிவுரை. மீண்டும் இதே மாதிரி செய்யாதே, நீ மாறுபட்ட விதத்திலோ அளவில் குறைந்ததை கூட்டியோ செய்து அதை பலன் பெற வேண்டும் என்ற அறிவினை படிப்பினை பெற்றதாக நீ நினைத்துக்கொள். அதை வைத்து நீ செய்யக்கூடியதாக. ஆக தோல்வியை நீ வெற்றிக்கான படியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்லும்போது தோல்வி அடைந்து விட்டேன், தோல்வி அடைந்து விட்டேன் என்று வருந்தாதீர்கள். தோல்வி என்ன, எனக்கு வெற்றிக்கு வழிகாட்டப்பட்டது என்று. அதே சமயத்தில் நீ என்ன நினைக்கிறாய், குறை ஒன்றும் இல்லை என்று நினைத்தாய், குறை இல்லை. ஆக எனக்கு எந்திரிக்கும் போது காது வலிக்குது, இது வைக்குது, அது செய்து கண் சரியில்லை, எல்லாம் நினைக்கிறேன், எல்லாம் குறை. அத்தனை குறைகளும் உனக்கு தரப்பட்ட வரப்பிரசாதமாக எடுத்துக்கொள்ளுது. கண்கள் பார்வையிலே குறைபாடு வந்தால் காதுகளுடைய சக்தி மற்றவர்களிடம் உனக்கு அற்புதமாக இருக்கும் என்பது உறுதி. ஆக என் காதுகளின் சக்தியை கூட்டி அமைத்து என் செயல் திறமை குறையாமல் பார்த்து கொண்ட இறை சக்தியே உனக்கு நன்றி. கண்ணு குறைவாக இருக்குது,
அது காது குறைவா இருந்தா கண்ணை பாத்தீங்கன்னா இங்க இருந்தா என்னமா இந்த பாம்பு கண்ணு அப்படி கீழே பொடியா போனாலும் பாத்துக்கலாம். ஆக கண்கள் கூர்மை அடைகிறது, ஏனென்றால் காதுகளின் சக்தி குறையும் போது கண்கள் அதன் திறனை கூட்டி தானாக சமன் செய்கிறது என்றால் இதுதான் உடல் இயக்கத்தின் குறைபாடு செயல்பாடு தத்துவம் என்று சொல்லுவோம். ஒரு குறைபாடு வந்தால் அடுத்த அது தானாக கூட்டி தன் செயலை செய்து அவனுக்கு எந்தவித குறைபாடை உணராத அளவிற்கு அவனுடைய செயல்பாடு இருக்கும்படி செய்கிறது என்றாலே இதுதான் என் வாழ்க்கை தத்துவம். ஆக நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய், எனக்கு குறை ஒன்றும் இல்லை என்று எடுத்துக்கொண்டால் உனக்கு குறை இல்லை. ஆக எனக்கு கால் நடக்கும் போது சொல சொலக்குது, கை நடக்கும் போது நடுவுது, ஒரு ஆள் வந்தால் தூக்கி வணங்கலான்னா கீக்கிடுந்து ஆடுது, அதுதான் நான் சொல்லுவேன். ஒரு நண்பர் வருகிறார், ஐயா வணக்கம் என்று இரண்டு கைகளையும் தூக்கி வணங்க வேண்டும் என்று விரும்புகிறேன் வணங்குகிறேன் என்றால் என் இரண்டு கைகளையும் தூக்கும் திறன் படைத்ததாக இருக்க வேண்டும். நான் நினைத்த போது என் கைகள் இரண்டையும் தூக்கி ஐயா வணக்கம் என்று சொல்லும் அளவிற்கு என் செயல்படும் விதம் இருக்க வேண்டும் என்றாலே இதுதான் நீ நினைத்ததை செயல்படுத்தும் விதம் கொண்ட உறுப்புகளை பெற்றவனாக இருத்தல் என்று சொல்வது. நினைப்பது ஒன்று, நான் எதிர்த்து நடக்கணும்னு நினைக்கிறேன், எதிர்க்க முடியல, காலை தூக்கிட்டு அம்மா அப்பா ஐயோ என்று நினைப்பவர் பல பேர். நான் எழ வேண்டும் என்று நினைத்தால் கையை ஊண்டி எழலாம், அல்லது ஒரு கயிற்றை பிடித்து எழலாம், அல்லது திருப்பி ஒரு பொருளை பிடித்துக் கொண்டு எழலாம். எழ வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும், எழுந்து விடுவேன் என்று திடமாக நம்ப வேண்டும். எழுந்து விடுவாய், செயல்புரிவாய், அந்த ஊனம் உனக்கு ஒரு ஊனமாக தெரியாது. ஏனென்றால் அதிக திறன் படைத்த மற்றொரு உறுப்பை செயல்படும் தன்மையை கூட்டி அமைத்து நீ சமன் செய்து விடுவாய். அதுதான் யுவர் தாட்ஸ். ஆக நீ செய்ய வேண்டும் என்ற முடிவை செய். ஆக என்னால் எழ முடியாது, நான் மாட்டேன் என்று அமராதே. உன்னால் முடியும், என்னால் முடியும், இதை போல பல காரியங்களை பல விதங்களில் செய்திருக்கிறேன், இதை பூ என்று ஊதி விடுவேன் என்று இனத்தோடு நீ செயல்பட ஆரம்பிக்கிறாய் என்றாலே அதுதான் தத்துவம். அது உன் செயல்படும் தத்துவம் உன் மனதிலே உண்டாகும் நம்பிக்கை என்று சொல்வது. என்னால் முடியும், ஐ கேன், ஐ வில் டூ ஈவன் பெட்டர் தன் திஸ், இதை விட அற்புதமாக என்னால் செய்ய முடியும் என்ற எண்ணத்தோடு நீ ஒரு செயலை, நம்பிக்கையோடு ஒரு செயலை நீ ஆரம்பிக்கும் போது அதை செயல்படுவதற்கான திறன் கிடைக்கும், மன உறுதி கிடைக்கும், அதை பலனை பெறும் வரை நீ அற்புதமாக செயல்புரிவாய், பலன் பெறுவாய் என்பது உண்மை. நீ பெற்ற பலனை மற்றவர்களுக்கு பயன்படுத்தும் அளவுக்கு நீ செய்யும்போது, மற்றவருடைய ஆசீர்வாதத்தை சேர்த்து பெறும்போது நீ அத்தனையும் இறைசக்தியை பெற்ற மனிதனாக மாறி எந்தவித உடல் மன கோளாறு குறைபாடு இன்றி வாழ்க்கையிலே அற்புதமாக செயல்புரிவாய் என்பது உறுதி. ஆக அதை செய்யுங்கள். மற்றவர்களுக்கு மனதில் என்ன செய்ய முடியும் என்று எண்ணுங்கள். முதலில் எண்ணுங்கள், பிறகு செயலாக மாற்றுங்கள், பிறகு செயல் செய்யுங்கள் என்று சொல்லுங்கள். முதலில் வேண்டியது எண்ணம், அதை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை, அதுக்கடுத்து செயல்படுதல், பலன் பெறுதல், மற்றவர்களுக்கு பகிர்ந்தளித்தல், இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது எந்த விதமான எதிர்பாடு இல்லாமல் நீ வாழ்க்கையிலே நீ நல்லதை செய்து நல்லதை பெறுவாய். ஆக நாம் அதுதான் விரும்புகிறோம். நம்மை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் நலமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கி செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.